தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 31/10/2023 இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை பார்க்கலாம். புதிதாக என்பிஎஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்பொழுது முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கோயத்துக்கு வெளியே உள்ள வீட்டு பணியாளர்களின் வசிப்பிட ஆவணங்கள் ரத்து செய்யும் போது அவர்களின் நிதி உரிமைகளை உள்ளிட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வீட்டு பணியாளர்கள் விவகாரங்கள் தொடர்பான நிபுணர் பாசம் ஹால் ஷமாரி தெரிவித்துள்ளார். வீட்டு பணியாளர்கள் சட்டம் 2015 பிரிவு 68 படி விசா ரத்து செய்யப்படுவதற்கு முன்னர் தொழிலாளர்களின் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்க ஒரு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும். அது மட்டுமின்றி பணி ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் முடிவை பணியாளர்களுக்கு பணி வழங்கியவர் தெரிவிக்க வேண்டும். நவம்பர் 5 சட்டம் அமலுக்கு வரும் முன் இது தொடர்பாக உரிய நெறிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். இல்லையெனில் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் முன் குவைத் மீண்டும் விமர்சிக்கப்படும் என்றார். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் தலா ஹால் காலித் அல் சபா குவைத்தில் இருந்து வெளியேறும் ஒரு வீட்டு பணியாளர்களின் வசிப்பிட ஆவணத்தை அந்த தொழிலாளி நாட்டை விட்டு வெளியேறிய 3 பிறகு ரத்து செய்ய ஸ்பான்சர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை வெளியிட்டுள்ளார். இதன்படி தொழிலாளி நாட்டை விட்டு வெளியேறிய 3 பிறகு நாட்டிலிருந்து வெளியேறும் வீட்டு பணியாளர்களின் விசா ஆவணத்தை ரத்து செய்ய முதலாளிக்கு உரிமை உண்டு. இந்த வசதி சாகல் செயலி மூலமாகவோ அல்லது அந்த பகுதியின் குடியிருப்பு அலுவலகத்தில் கிடைக்கும். இந்த புதிய சட்டம் நவம்பர் 5 அமலுக்கு வருகிறது. இந்த சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்தா நமக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்? உங்களோட கருத்துக்களையும் கீழே வந்து தெரியப்படுத்துங்க. நம்மளோட கருத்துக்களை வந்து தெரியப்படுத்த இடத்துல நம்ம தெரியப்படுத்துவோம். இதே போல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே. முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்